உங்களுக்கு தொழில் தீபாளர் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் அண்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன் காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து ஒரு பவுண்ட்லேருந்து ரெண்டு பவுண்ட் மூணு பவுண்ட் வரைக்குமே இருக்கிற செயின்ஸ் மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் செயின்ஸ் வந்து ஃப்ரம் சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கு அண்ட் அப் டூ உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வரையும் இருக்குது ஸோ நான் எந்தது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் என்னென்ன மாடல்ஸில் இருக்குன்றத காட்டுறேன் கருகமணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் அதையுமே ஒரு சின்ன சின்ன இது மாதிரி நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நான் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் நம்ம கனெக்டடாக இருக்கலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெய்லி வியர் செயின்ஸ் அந்த மாதிரி தான் அண்ட் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் செயினாக வேணும் டெய்லி வியர்க்கு அப்படின்னா இந்த மாதிரி பால்ஸ் செயின் இது பேர் ஸோ அந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிராம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு மில்லிகிராம்ஸ் வருது ஒரு நல்ல ஒரு டெய்லி வியர்க்கு நம்ம தாராளமாக யூ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூன்று மூன்று பவுன் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதோட வேஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அந்த ஃபஸ்ட்டு செயினோடது அண்ட் இப்போ நான் காட்டுற செயினோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வருது ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பால்ஸ் அண்ட் மாடல் வந்து மிஷின் கட்டு இது வந்து தர்ட்டி டூ கிராம்ஸ் இருக்கு தேர்ட்டி டூ கிராம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லி கிராம்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இதோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது இது வந்து அந்த கீழே நாட் மட்டும் இல்லாமல் வெறும் அந்த பால்ஸ் மட்டும் வச்சிருக்க செயின் மாதிரி இருக்குது இந்த பால்ஸ் செயினுக்கு வந்து நிறைய ரிக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க பால்ஸ் செயின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே தேர்ட்டி டூ கிராம்ஸு உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து டிசைனும் இருக்குது அண்ட் பிளெயின் ரவுண்ட் அப்படியும் இருக்குது அந்த மாதிரிலாம் அண்ட் கருகமணிலேயே வந்து இந்த மாதிரி டெய்லி யூஸ் போடுற மாதிரியான இதெல்லாம் இருக்குது இது அழகாக டாலருக்கு பதிலாக அழகாக ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கலெக்ஷன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்ம கிட்ட கண்டினியூஸாக கிரிட்டே இருந்தாங்க கருகமணி கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ நான் அது எல்லாமே டீடையிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது சின்ன சின்ன இந்த மாதிரி இருக்கிற அந்த ரெண்டு பவுன் மூணு பவுன் குள்ளார இருக்க மாதிரியான கருகுமணி கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செயினுமே ரொம்ப செம்ம சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தாலி செயின் மாதிரி மோப் முகப்பு வச்சு அண்ட் அதிலே வந்து சைடில் வந்து அவங்களுக்கு கருகுமணி போட்டு டாலரும் வச்சுருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசமாக அந்த கருகு மணி போட்டு ஆட் பண்ணி பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிராம் இது இந்த செயின் வந்து இருபத்தி ஏழு கிராம் நல்ல ஃபேன்ஸியாக இருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக அண்ட் இதுக்குமே உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது அண்ட் இந்த மாதிரி செயின்ஸாக இப்போ நம்ம காட்டினோம் இல்லையா அந்த பால்ஸ் செயின் வந்துட்டு ரொம்ப 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 வாண்டடாக இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கிற செயின்ஸ் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் அதனால தான் இது எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் அந்த அந்த ரேஞ்சில் இருக்குது அப்புறம் குட்டி செயின்லேயே கருகு இருக்க மாதிரி இருக்குது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக வந்து ஒரு குட்டி இது எப்படின்னு எனக்கு தெரியல ஏதாவது தாலி செயின் மாதிரியா இல்லை இது மாதிரியான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அண்ட் அதிலே கருகமணி ஆட் ஆகிருக்கு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கருகு மணிலேயும் இருக்குது இது வாண்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது இந்த கலெக்ஷன்ஸ் காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்துக்கு மேலே கமெண்ட்ஸ் வந்துருந்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் இது பன்னெண்டு கிராம்னா ஒன்றரை பவுண்ட் அந்த மாதிரி வரும் ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருது அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செயின்ஸ் இப்போ நம்ம ரெகுலர் யூஸ்க்கு என்னால இருக்கோம் ஸோ இதெல்லாம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் செயின் இது எல்லாமே இப்போ நான் காட்டு போகிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு பவுன் செயின்னு அண்ட் இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது அண்ட் லைட் வெயிட்டில் இருக்குது இது எல்லாமே இதெல்லாம் ஏழு கிராம் ஒரு பவுனுக்கும் கம்மியான கிராம்ஸ் இது இதுவுமே ஏழு கிராம் தொள்ளாயிரத்தி முப்பது மில்லிகிராம் இதோட சை வேஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருது ரொம்ப அழகாக சின்னதாக இருக்குது அண்ட் நாலு கிராமுக்கு இந்த இப்போ நான் காட்டுற செயின் பாருங்கள் நாலு கிராம் பெருசாக இருக்கிறது அண்ட் இந்த செயின் பாருங்கள் ஒரு மாதிரி இந்த குட்டி குட்டி மாடல் இது சின்ன செயின் இதுவுமே நாலு கிராம் தான் அரை பவுன் நாலு கிராம்னா அரை பவுனுக்கு செயின் இருக்குது அண்ட் அரை பவுனோட கம்மியாக மூணு கிராமுக்கெலாம் செயின் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தைங்களுக்கு போடலாம் இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ரெகுலராக போடுற மாதிரி போடலாம் அப்படிலே இப்போ நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு சின்ன ஒரு செயின் டாலர் செயின் போட்டு அதுக்கப்புறம்தான் தாலி போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக சின்ன சின்னதாக இருக்குது அப்புறம் இந்த செயின் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு கிராம் இல்லையா மூணு கிராம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மில்லிகிராம் அதாவது அரை பவுனுக்கும் கம்மி உங்களுக்கு அரை பவுன விட கம்மியாக இருக்கு கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் கம்மியாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்குது இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இந்த மூணு கிராம் செயினுக்கு எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அண்ட் இது வந்து எப்போவும் இருக்கிற மாதிரி இந்த கோதுமை செயின் சொல்லுவாங்க சின்னதாக இருக்குது இது வந்து எப்போவுமே இருக்கிற ஒரு டிசைன் தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிற அந்த கோதுமை செயின் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன சின்ன கட் மாதிரி ஒரு ரெக்டாங்கல் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து வேஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது அண்ட் இது வந்து நாலு கிராம் நூற்றி பதினாலு மில்லிகிராம்ஸ் இருக்குது அரை பவுண்ட் செயின் அது எட்டு கிராம் உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த செயினுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற செயின் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பவுன் அரை பவுன் உள்ளார இருக்கிற செயின்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடலாம் சின்ன சின்ன அவங்களுக்கு வந்து ரொம்ப மெலிஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு உறுத்தாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி செயின்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அவங்களுக்கு இதுவுமே இந்த கோதுமை செயின் எப்போவுமே இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு செயின் தான் இது ஃபஸ்ட்லேருந்தே எப்போவுமே இந்த செயின் வந்து அந்த மாடல் இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு இது வச்சுருப்போம் மாதிரி இந்த முறுக்கு செயின் முறுக்கு செயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப் ரொம்ப ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிற ஒரு மாடல் அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய மாடல்ஸ் எல்லாமே இருக்குது அதுவுமே உங்களுக்கு வந்து அரை பவுண்ட் குள்ளாரியே இருக்குது ஈவன் அதுலேயே ஒரு சின்ன டாலர் மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயின் மாதிரி இருக்கிறதில் கருகமணி போட்ட செயின்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து டாலர் செயின்லேயே கருகுமணி செயின்ஸ் மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு அது ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் உங்களுக்கு கனெக்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான செயின்ஸ் எல்லாமே இது வந்து இந்த பால்ஸ் செயின் குட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பால்ஸ் இருக்க மாதிரியான ஒரு செயின் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு கிராம் இந்த சைடில் இருக்கிற செயின்லாம் ஏழு கிராமில் உங்களுக்கு வருது இது வந்து உங்களுக்கு எட்டு கிராம் எட்டு கிராம் இரநூத்தி முப்பத்தஞ்சு மில்லிகிராம்ஸ் வருது இந்த கோதுமை செயின்னு சொல்லுவாங்க அது அண்ட் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டெய்லி வேர் கலெக்ஷன் இது வந்து அந்த பட்டை செயின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்ல சாஃப்டாக இருக்குது செம்ம சாஃப்டாக இருக்குது சிலது பட்டை செயின் வந்து ரொம்ப எப்படி உடம்புடன் இருக்கும் ஸோ தட் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிசைன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்காமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி நீங்கள் பட்டை செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ நீங்கள் எடுக்கும் போது அந்த பட்ட செயின் நீங்கள் பார்க்கும்போதே உங்களை கையில் எடுத்து பார்க்கும்போது தெரியும் சாஃப்டாக வளர்ன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுக்கலாம் இந்த பட்டை செயின்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம்ஸ் அதாவது ஒரு பவுனில் இருந்து இருக்குது கொஞ்சம் முடமுடன்னு இருக்கும் பாருங்கள் பட்டையாக இருக்கிற செயின்ஸில் நான் சொல்கிறேன் அந்த பட்டையாக இருக்க செயின் வந்து கொஞ்சம் முடமுடன்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சீக்கிரம் அதை உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பாருங்க நான் சொல்கிற மாதிரி எவ்வளோ கொஞ்சம் சாஃப்ட்டாக அப்படியே தொட்டோன்னே இப்படி வழுவழுன்னு வளைஞ்சு வருது ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா உடையாது இந்த பட்டை செயினா அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுக்குங்க அதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் கலெக்ஷன்ஸ் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு பவுன் அரை பவுன் அரை பவுனுக்கும் கம்மியாக ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் அந்த மாதிரி டெய்லி வியறினாலே மோஸ்ட்லி ஒரு பவுன் ஒன்றரை பவுன் அவ்வளோதான் அதுக்கு மேலே போட மாட்டாங்க போடுறவங்க இருப்பாங்க பட் ரொம்ப சின்னதாக இருக்கணும் ரொம்ப இதாக வேண்டாம் டெய்லி போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பவுன் தான் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த ஒரு பவுனில் ப்ரிஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி அரை பவுன் செயின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பவுன் செயின் இது எல்லாமே இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வழுவழுன்னு போகிற மாதிரி பட்ட செயின் எடுங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பவுனில் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும் ஈவன் ஜென்ஸ் போட்டாங்கன்னா கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கழுத்தொட்டி அந்த பட்டையாக இருக்கிற செயின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுவுமே உங்களுக்கு எல்லாமே எட்டு கிராம் செய்குழி இல்லை அண்ட் சேதாரம் வந்து உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது இது நான் உங்களுக்கு போன வீடியோலையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இந்த மாதிரி ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் டெய்லி வியர் பேங்கிள்ஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய பெரிய பேங்கிள்ஸ்லேருந்து பே இயர்ரிங்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் போட்டிருக்கேன் ஸோ நான் எல்லா வீடியோவோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா ப்ளேலிஸ்டில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வ்ளாக் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது இதில் வந்து என்னோட சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு மாதிரி என்ன வேணுன்றதையும் நீங்கள் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க